மதுரையைச் சேர்ந்த ரங்கம்மாள் தாக்கல் செய்த மனுவில் தனது மகன் ஈஸ்வரனை தள்ளாகுளம் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்ததாக கூறியிருந்தார். இதனால் மனமுடைந்த தனது மகன் ஈஸ்வரன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தனர். மகன் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் இழப்பீடு தொகையாக 25 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி சிவஞானம் மனு குறித்து முதன்மை உள்துறை செயலர் டிஜிபி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார்.